படிக்க வச்சது எங்க அப்பாவுடைய குருநாதர், அவருடைய இஸ்லாமியர் சூஃபி
அவர் பெரிய ஞானி எல்லாரும் சொல்லுவாங்க. அவரு என்னுடைய பழக்கத்தை பார்த்துட்டு என்ன படிக்க வச்ச குருநாதன் படிக்க வச்சிருக்கலாம் இல்ல, அவர் ஒரு இஸ்லாமிய குருநாதன் தானே, உஸ்தாது தானே, அவங்க எனக்கு அப்பனுக்கு சொல்லி கொடுத்தவர் எனக்காகலாமே. அவர் என்ன செஞ்சாரு, அவரு தாங்க சரியான குரு, சரியான வாக்கி அப்படின் இவன் அங்கு செயல்பட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வேணும் கேட்டவர் அது ஒரு வெள்ளை அட்டப்பட்ட ஒரு நூல் அதை கொண்டு வந்து கொடுத்தேன் அந்த என்ன தெரியுங்களா திருவுருப்பா திருவுருப்பாவை சென்னம் குச்சியை சொருகி அந்த ஈத் பொருள்ல அதை சொருகி இந்த பக்கத்தில் உள்ள அந்த படியை நான் அப்படி படிச்சதுல வந்த பாடல் தான் இந்த பாடல் அதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்றது பார்க்கிறார் அப்படி பார்த்ததில் அவருக்கு கிடைத்த விடைதான் ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கண்டார். அவர் கண்ட ஒரு பெரிய துருப்பு சீட்டு ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. இவங்களை முதல்ல மற்ற பிராணிகள் மேல இவங்களுக்கு அன்பு உருவாக்க வச்சிடணும். இங்க என்ன அருமையான ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்க. நாங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள், நான்லாம் கொஞ்ச நிறைய நிகழ்ச்சி நடத்தினோம்ல, நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தின. காலையில் வந்ததுன்னா அந்த ஐயா கேட்டாரு, ஐயா நீங்க சாயந்தரம் பேசுற மாதிரி நிகழ்ச்சியில இருக்கு, பட்டிமன்றத்தவனை சாயந்தரம் வச்சுக்கலாம், நீங்க பேசிக்கலாம், ஏன்னா வந்தா ஓடிடுவான். ஏற்கனவே சொன்னேன் இந்த தேதி கேட்கும் போது, ஐயா நீங்க சொல்லக்கூடிய தேதியில நான் இருக்க மாட்டேன், நான் மலேசியால இருப்பேன், அதனால நான் வர்றதுக்கு இயலாது. ஆனா ஒண்ணே அனுபவம் தந்த பாடம், நான் நினைக்கிறது மலேசியா. நிறைய பயணங்கள் அந்த திட்டத்தின்படி நான் இன்னைக்கு மலேசியாவில் இருக்கணும். ஆனா வேற சில காரணங்களை முன்னிட்டு நான் அதை தள்ளி வச்சுட்டேன். நல்ல வேலை இன்னொரு தப்பு நான் பண்ண பார்த்தா அந்த தப்பை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 30ஆம் தேதி போயிட்டு 3ஆம் தேதி வர்ற மாதிரி நான் திட்டமிட்டிருந்தேன். நல்ல வேலை என்னை போட்டு தாக்கிடுவாங்க எங்க ராமச்சந்திரன், உன்னை கேட்டு யோக்கியமா பேசுறேன், உன் பேச கேட்டுக்கணும் தெரிஞ்சு போட்டேன், எல்லாருக்கும் சொல்லி விட்டுனேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமான்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கிறேன். முடிஞ்சு சன்மார்க்கணும். ஆமா, அது இன்னைக்கு தான் அக்கறை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டேன். நிச்சயமா 2ஆம் தேதி முன்னாடி வந்துடுவேன், அது 2ஆம் தேதி முன்னாடி போடுவோம். இது இப்போ நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன், இறைவன் வழிவகுப்பான். ஆக ஐயா என்ன நினைக்கிறேன்னா, ஆண்மைய ஒருமைப்பாட்டு உரிமையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்தணும். அப்ப அவங்க எந்த வகையில கொண்டு போகலாம் பொழுது உணவுல தான் நம்ம பகுதியில கடைபிடிக்க பார்க்கணும். அருமையா சொன்னார். உலகத்துல எளிமைய பரவாயில்லை, காரணமே அந்த மூலக்கூடு தான். ஐயா எப்ப சாப்பாட்டு மூலமா இந்த புலால உண்ணுவது கூடாது, சன்மார்க்கத்தினுடைய முதல் எதிரிங்கிற மாதிரி சொல்லி உயிர் கொலையும் புலை பூசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவனத்தார் அல்ல, அவர் புற இனத்தார், அவருக்கு பயிர் கொடுவோர் மாற்றிலுமே குறுகிய பரிந்து மற்ற பண்புடைய நண்பதமே இங்க அவங்களும் ஒரு நாளைக்கு சன்மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரும். அப்ப சொல்லு, அது வரைக்கும் இதை பத்தி சொல்லி உங்க நட்பு கூட பிரிச்சுக்காது. ஐயா எவ்வளவு எச்சரிக்கையான நம்மளை புரிஞ்சுக்கிட்டுதான் சொல்றாரு, என்னத்தான் சொன்னாலும் ஏறா அப்படி ஏறி இருந்தா அவர் எழுத நிருபங்கள்
வருது நாராயண சாஸ்திரங்கள் எழுதுகிறார்கள். சுவாமிகள் இங்கே வருவதாக சொல்லி இருந்தீர்கள், தாங்கள் வரும் பொழுது சாமி பார்வையை அழைத்து வருவதாக சொல்லி இருந்தீர்கள், தாங்கள் எப்பொழுது வருகிறீர்கள் போது இவர் என்ன பண்ணிருக்கோம் ஐயா, இந்த மாதிரி உங்க சுவாமியா சொன்னீங்க, இன்னைக்கு எங்களை வந்துட்டு சன்மார்க்கத்துக்குள்ள கூட்டி வந்திருக்கீங்களே, நீங்க எங்களுக்கு கடைசி எழுதும் போது முதலியாளர்கள் பாலு செட்டியார் பாலு நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன். இப்ப சன்மார்க்கம் நடத்துறாரு இந்த இடத்துல ஐயா, எது சன்மார்க்கம் நடத்துறாரு, எதை வச்சியா ஒரே பண்றீங்க, ரொம்ப பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பேசலாம். இங்க பேசுறதுனால வெளியே கூட பேசலாம், உங்களால பேச முடியாது. ஏன் தெரியுமா, கோயிலுக்கு போனவங்க யாரும் சாமியை வணங்க போல, தெய்வத்தை வணங்க போல, அதான் உள்ள பிரச்சனைய அவங்கதான் நம்ம வேதப்படுறாங்க. ஒண்ணு எதிர்மறையா வேண்டுவாங்க, நேர்மறையா வேண்டுவாங்க, தனக்கு ஆக வேண்டியது கேட்டு வேண்டுவாங்க, இன்னொன்னு யாருக்காவது ஆகக்கூடாது ஆகக்கூடாது வேண்டுவாங்க, இதுதான் பண்ணாங்க சொல்லுங்க. அவன் தெய்வத்தை வணங்கணும்னா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுல இருந்துட்டே வணங்கிடலாம், எல்லா இடத்துலயும் இழந்தவன் எல்லாமே இறைவன், அவன் இங்க இருந்தா அவன் சந்திச்சிடலாமே, இறைவன் அவன் அணைஞ்சு அணைஞ்சிடலாமே. ஆனா அவங்க அதை வணங்க போல வேண்டாம் போறாங்க, எல்லாருமே வேண்டாம் போறாங்க. யாருன்னா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, போட்டு தாக்குங்க. கோயிலுக்கு போறவங்க போகும்போது வீட்டுக்காரர் அனுப்பலன்னு வைங்களேன், கோயில சொல்லப்படுகிறது அகிலத்தை எல்லாம் மனிதனுக்காக படைத்தேன், மனிதனை மட்டும் என்னை வணங்க படைத்தேன். அதை விட சிறப்ப உருதல் ஒரு பழமொழி தமிழிலும் இருக்கு, உருதல் ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கு. இவாதத்தை தண்டித்தாக தீர்மத்தை புதாரணத்தாக அப்படின்னு ஒரு உருது பழமொழி, நீங்க யாராவது இந்தி தெரிஞ்சிருக்கிறீங்களா? நாம இந்தி தெரியாதா? அப்ப நீங்களும் நம்ம கூட இவாதத்தை இறைவனை வணங்குவதால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இவாதத்தை தண்டித்தாக நீங்க சேவை புரிந்து கொண்டு உங்களுக்கு அறிவுமானா எந்த ஆற்றலும் வேணாம், நம்ம முட்டாப்பையாவே இருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சேவையை மட்டும் 100 விழுக்காள் சரியா செய்து கொண்டிருப்போமே, ஆனால் நல்ல கவனிங்க, அருட்பெருஞ்சோதி அவரு இஞ்சன்னா போட்டார், அப்படி போட்டா அதை விட பெரியது இல்லை. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அனுப்பி சொன்னார்கள். அந்த கருணை எல்லாம் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது.
இதை மகாமந்திரமாக வைத்து நமக்கு வல்லல் பெருமாள் தந்தார்கள். அதுல அகவலை விளக்கம் தந்தேன் பாத்தீங்களா, அதுலதான் கடைசியா சொல்றாரு உத்தமன் ஆகுக ஓங்குக அப்படின்னு பாடினாரா. தொடங்கும் போது அருட்பெரிய ஜோதி அருட்பெரிய ஜோதி அருட்பெரிய ஜோதி அருட்பெரிய ஜோதி தனிப்பெருமாறு கிடையாது. கடைசியா முடிக்கும் போதும்
கூட பண்றோம் பெரியம்மா பையன் அப்படி இருந்தவன் தான் அந்த ஒரே ஒரு பாடலை இன்னைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த திருவரப்பாவையும் படிக்க வச்சுட்டு அவர் காட்டி தந்த திருமந்திரத்தை ஆய்வு செய்ய வச்சுட்டு இன்னைக்கு மலாயா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய திருமந்திர அமர்வு அந்த ஒரு பிஹெச்டி திருமந்திரத்துக்கு அதுக்கு நான் தான் கைடு திருமந்திரத்துக்கு அறிவியல் இருக்கக்கூடிய ஒரு கைடா என்ன வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அங்கன பேராசிரியர் அந்த மாணாக்கர் எடுத்ததும் மயிலாப்பிடுற பையன் பயந்து பயந்து வந்தான் அவனுக்கு இருந்த விளக்கங்களை எல்லாம் சமய விளக்கங்களை விட்டுட்டு டோட்டலி அனாட்டமி பிசியாலஜி பெத்தாலஜி என்ற அடிப்படையில திருமந்திரத்தோட பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்து இவன் அந்த தீசி சப்மிட் பண்ணப்பவே வந்த எக்ஸாம் ரெண்டு பேரும் டிக்ளேர் இருக்கே இந்த டாக்டர் அப்படின்னு கொடுத்துட்டான் முன்னேற்பட்ட முதல் கொடுத்துட்டு ஏன்னா அந்த பேருக்கு முடியல அந்த அளவு திருமந்திரத்துல மட்டும்தான் அது மட்டும்தான் உலகத்தில் உள்ள அத்தனை அறிவியல் பூர்வமான புரிந்துகளுக்கும் புள்ளி வச்சு நீங்க சொல்லக்கூட அதை போட்டவர் திருமணர் தான் அவர் போட்டுதான் எல்லாரையும் வழியை காட்ட வச்சு அதை பார்த்து வள்ளல் பெருமானுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு ஆயுதம் வேணும் இல்ல அந்த ஆயுதமான அவர் பயன்படுத்தியது திருமூலர் திருமந்திரத்தை அதைத்தான் நான் வந்துட்டு இந்த ஞானம் சொல்லிட்டு எங்க பிறகு கிடைச்சது நினைச்சுட்டு இருந்த நேரத்துல ஒரு பாடம் கிடைச்சது திருவலர் திரு அம்பலத்தில் சக்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியன் உலகத்தில் நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருளும் கருவலர் அடியில் நின்று காட்டிய மெய்மொழி பொருளும் என்ன அற்புதமான பாட்டு திருவலர் திரு அம்பலத்தில் நம்ம சொல்லுவோம் வள்ளலார் வந்துட்டு 63 நாயன்மார்களே சொல்றாங்க அதுதான் கருவலர் விளக்கம் வேறு அவர் வந்து அந்த சிவனடியார் வரலாறு எழுதுறதுக்கு முதலடி எடுப்பதற்கு சேக்கலார் பெருமானுக்கு மூல வேலை செய்யல எங்கேயோ ஒரு இடத்துல பிளாக் ஆகுது அப்ப சிவபெருமான் தோன்றி உலகம் அறிவிப்பு கொடுத்தான் அதைத்தான் இவர் எழுதுறாரு உலகமா முதலடி நிலவுலாக அழகிய சோதனை அம்பலத்தாழ்வான் முதல் சொல் உலகலாம் என்று சொன்ன அந்த சொல்லில் முதல் சொல் உலகு அந்த உலகு ஒரு சொல்லுக்கு மட்டும் 2257 உலகங்களை வல்லல் பெருமான் எழுதி பெரும் அது அடுத்த எழுதுறாரு உருவலர் திருமந்திர திருமுறையால் உணர்த்திய மெய்மொழி பொருள் அதுக்காக அறிஞர் திருமந்திரத்துக்கு அந்த ஏழுகிழமை பகுதியில் தான் செட்டியார் ஐயா அவர் கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாங்க கேட்டா அவரும் பிராட்வேல தென்னிந்திய சைவ புத்தாந்த 100 கிரகத்துல இந்த பிரதிகளை வாங்கிட்டு போயிட்டாங்க அதை அவங்க வந்து எடுத்துட்டாங்க இங்க போ நான் போன சொல்றது வாங்கிக்க நான் போனை எடுத்து வச்சிருந்தாங்க அந்த நூல் அது ரெண்டு பிரதி இன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கு
அதுக்கப்புறம் திருமந்திரம் ஆகிறது. அது உள்ள போனா அப்பதான் தெரியுது திருமந்திரம் என்ன. உலகத்துல வந்த முதல் அறிவியல், முதல் அறிவு சொல்றோம். உலகத்தில் தோன்றியிருக்க ஒரு எதை இன்னைக்கு எந்த தொழில்நுட்பத்தான சரி, அதோட அடிப்படை திருமந்திரத்துல இருக்கும். அது வந்துதான் இப்போ இத்தாலியில் இருக்கக்கூடிய இத்தாலியன் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ன வந்துட்டு மெம்பர் சயின்டிஸ்டா என்ன செலக்ட் பண்ணிருப்பாங்க. அது 18வது நாடு. நான் 17 நாடுகள் ஏற்கனவே நான் சயின்டிஸ்டா தெரியாது. நான் சாதாரண சன்மார்க்கி அவ்வளவுதான். என் தொழில் சாதாரண சித்த மருத்துவத்தில் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். ஆனா நல்லா இருக்கிறேன், நல்லா வசதியா இருக்கிறேன். உலக நாடுகள்லாம் எனக்கு பேஷன்ஸ் இருக்காங்க. சித்த மருத்துவம் தான் பண்றேன், வேற எந்த மருத்துவம் பண்ணல. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த உறுப்பினர்கள் நான் திருமந்திரம் லிட்டரேச்சரை வச்சு ஆய்வு பண்ணப்படுறேன்னு சொன்னேன். அவங்ககிட்ட திருமந்திரம்னா என்ன நமக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், பிஹெச்டி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அவரை வச்சு பெருமை அன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்ததல்ல, மக்களை அப்படியே புலசி கூட்டம் குற்றம் தண்டனை. அது பேர் கிரைம்.
ஒரு பக்கத்துல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தானமா வாங்கியிருக்கா, இந்த பக்கத்துல செலவு செஞ்சு
என்ன செஞ்சா இந்த மக்களை கூட்ட முடியும் சொல்லிட்டு 23 வருஷமா பாடம் சக்தி அவர்கள் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் ஒன்றும் இதை தாங்க நடத்தணும். எல்லா இடத்திலையும் சன்மார்க்க நிகழ்ச்சி நடத்துற இடத்துல எல்லாம் பாமர மக்களை எல்லாம் கூப்பிட்டு இங்க நடந்த அந்த நிகழ்ச்சிகளை அறுபாடுபட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்தி பாருங்க. திறமையை வெளியில பிச்சு பிடிங்க இழுத்துட்டு வந்து வெளிக்காட்டான அவன் தான் ஆசிரியன். இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலாம் வெளிப்படுத்தி ஒரு சன்மார்க்க சிந்தனையை மக்கள் மத்தியில அப்படின்னு இழுத்துக்கூடிய பின்ற சைலன்ட் மக்களை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நிகழ்ச்சி, இப்படிதான் வைக்கணும். இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது போடுறது எல்லாம் உண்மைதான், ஆனா பேசுறதும் இருக்கணும். ஏன்னா எல்லாம் எல்லாரும் தெரியாது. நேற்று பாருங்க, 7:30 மணியிலிருந்து நேற்று சாயந்தரம் 7:30 மணியிலிருந்து 10:20 வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்காவில இருந்து 10 பேரு கான்பரன்ஸ் கால்ல என்னோட பேசுறாங்க. அது அப்படியே நவீன தொழில்நுட்ப அறிவியலை பயன்படுத்தி அவங்க லைவ்ல எல்லாருக்கும் அனுப்புறாங்க. உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அவங்க கேள்விகள் கேட்கறாங்க, நான் பதில் கொடுக்குறேன். நான் நேற்று எவ்வளவு ஆனந்தப்பட்டு இருக்கேன். ஆமாங்க, எனக்கு பெரிய ஆனந்தம். ஏன்னா அப்படுக்கற்ற உள்ளங்கள் கத்தி மூணு மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நான் தான் ஈவியா இருக்கேன் இல்லாதவங்க நினைச்சா அவங்க அதை விட மோசமான ஈவியா இருக்கிறாங்க. இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாங்க அத்தனை பேரும் சன்மார்க்கம் கடைபிடிக்கிறோம் தெரியுமா? குன்றத்தூர் வழியா நான் கார் ஓட்டி போறேன். சரியான டிராபிக் ஜாம். இந்த கையில போனு, இந்த காதல் மாற்ற தாலி இருக்கு, அந்த வீட்டுல மறந்து வச்சிட்டு இருக்கேன். அத கையில இல்ல, இந்த கையில தான் ஸ்டேரிங், இதுலதான் கீரு. இதை போட்டுக்கிட்டு குன்றத்தூர்ல இருந்து பெருங்கலத்தூரின் வீட்டு வரைக்கும் போயிருக்கேன். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. வீட்டுக்கு போன பிறகு 1.5 மணி நேரம் அவ்வளவு மக்கள் இங்க மட்டும் இல்ல, உலக நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் பசியில் அப்படியே தவிச்சுட்டு இருக்காங்க. அது கிடைக்கணும்னு அவங்க கிடைச்சாதான் கிடைச்சு மக்களுக்கு ரொம்ப உதவி செய்யுது. இதுல இவங்க போட்டு பார்த்துட்டு சன்மார்க்கம் அப்படின்றத எடுத்து, அதுல அருப்பெருஞ்சோதி வள்ளலார்ந்தெல்லாம் எடுத்து, அவர் மனைவியை கூப்பிட்டு தெளிவுபடுத்தி குடும்பத்தையே சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்து, யாரு? பிரெஞ்சுக்காரங்க, தமிழ இல்ல, பிரெஞ்சுக்காரங்க. அவங்களை அப்படியே சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த குடும்பம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து 3 மாசம் சுற்றுப்பயணம் செஞ்சாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி பழனியில நடந்த சித்த மருத்துவ மாநாட்டில் அவங்க வந்து கலந்துக்கிட்டு சன்மார்க்கத்தை நமக்கு போதிக்கிறாங்க ஐயா, பிரான்சுக்காரங்க. அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும்னு நினைச்சு போறீங்க? திறமான புலமையில் அதை பிற நாட்டோடு வணங்க வேண்டும் என்று பாரதியார் சொன்னாரு. அதன்படி அந்த நாட்டை உள்ளவங்க வந்து சன்மார்க்கத்தை நமக்கு போது பிடிக்கிறோம். அதையும் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு வெளிநாட்டுக்கான சொன்னாங்கன்னா மண்டல அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள் இந்த சிந்தனைகள் இந்த நிலைகள் வளர்ச்சி அடைந்துகிட்டே போச்சுன்னு சொன்னா சன்மார்க்கம் சொத்து சன்மார்க்கம் வந்துடும். நான்லாம் முந்தியெல்லாம் என்ன பண்ணுவேன், நான் ஒரு நோட்டீஸ் போட்டேன், சர்வமும் சிவமயம். போடுறது யாரு? ஒரு நாத்திகன். இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கியா, சர்வமும் சிவமயம் அப்படின்னு போட்டேன். போட்டுட்டு கீழே ஒரு துறை போட்டு அதில் ஒரு 786 போடுறேன். நான் துருக்கேன் காட்டிக்கிறேன். எப்படி சர்வமும் சிவமயம் போட்டவன் யாருன்னு அவங்க தெரியணும், அதுக்காக இதை போடுறேன். போட்டுட்டு என்ன எழுதுன்னு தெரியுங்களா? ஓய், அதான் ஆரம்பமே. ஓய், மாந்திரிகம் பார்க்கின்ற சிற்பனர்களே, பாத்தீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பெரியவங்க எப்படி பட்டிருக்கோம்னு நினைச்சு பாருங்க. மாந்திரிகம் பார்க்கின்ற சிற்பனர்களே,
ஆக்ரோஷனம் உச்சாரணம் வேதனம் விஞ்ஞானி நடந்துட்டு இருக்கு. எட்டு காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டகர்மம் எப்படி எங்கடா இருக்கு? தசநாடி மூன்று எங்கடா இருக்கு? ஐம்பத்தோரு அச்சரத்தை சித்தம்பர சக்கரத்தில் வச்சு மர்மம் என்னடா அப்படின்னு கேள்வி கேட்டு எழுதுனா ரங்காச்சாரியார் சொல்லி ஒரு அட்வை கேட்டு அதை தூக்கிட்டு வந்துட்டாருங்க. பரிணத்துக்கு காவலாம் கத்தால வந்து உட்கார்ந்துட்டு புட்டு புட்டு வச்சாரு அவர் பதில். பாருங்க அவருக்கு அங்கே என்ன வக்கீல் பேசுறது, வக்காலத்துக்கு போயிட்டு யாருன்னா வக்கீல் வரலன்னா உடனே அந்த காட்டி கூப்பிட்டு 200 ரூபா வாங்கினா வக்காலத்துக்கு போட்டு காசை மாதிரி அந்த புட்டு வச்சுட்டு அப்படியே வக்கீல் ரங்காச்சாரியார் அவர் வந்துட்டு சில விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்த பிறகு அப்படின்னா அவரை விடக்கூடாது இல்ல, நம்ம பசி ஒட்டி இருக்குது தலப்பா தான் அவருக்கு ஐயங்கர் தலப்பா, ஆனா அவர் உள்ளத்துல தேடுதல் இருக்கு. அப்ப அவர் வக்கீல் நான் சொன்னேன், இப்ப நீங்க வக்கீல் எனக்கு நீங்க ஜட்ஜு, நான் இப்ப உங்களுக்கு நேரடியாக ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் அப்படின்னு வச்சேன். காயா அட்ரஸ் எழுதணும்னா பிரம்ம ட்ரெஸ் ஓட்ட சொல்லணும்ல எழுதுறேன். காயா புரியாத சீமை கஸ்பா திருமங்கலம் தாலுகா மண்டல மாணிக்க மாகாணத்தை சேர்ந்த பத்மநாத குமாரன் ஆத்மநாதன் ஜாதி சுக்கீலம் ஒரே வயிற்றுடைய எழுதி கொடுத்த பிரார்த்தனை என்னவென்றால் இந்த ஐயா அப்ப கேட்டாரு உடலுக்கா உனக்கா அதுதான் இந்த அன்னைக்கு எழுதுன எழுத்து. இந்த எழுத்து ஜாதி சுக்கீலம் ஒரே வயதுடைய எழுதி கொடுத்த பிரார்த்தனை என்றால் என்னுடைய அறிவானந்தபுரம் சுயம் பிரகாசம் அருள் நீர் மலை பாசனம் என் பார்வை என்று தனுசிக்கிறையா கேட்டது. யான் மட்டும் விவசாயம் செய்ய போக அங்கு மூலமாக ஆதாரத்திலும் ஒண்ணு கோஷமாங்கலம் ராமநாயகன் ரெண்டு இருதயப்பட்டி பிச்சைப்புள்ள மூணு கந்தப்பட்டி சந்தீக நாலு மூக்கத்தூர் கந்தப்புள்ள அஞ்சு வாய நாவலருக்கு அர்ப்பமுள்ள ஆறு கண்ணத்தூர் பாகுவையார் ஏழு சிறியத்தூர் கேள்வியார் எட்டு இத்தாலி பேரும் கூடிக்கொண்டு என்னை இன்னால் இனியர் என்று தோண்ட விட்டாமல் என்னை மனித என் சுத்தி கலக்கை ஒடித்து அடித்து பிரிட்டிஷ் என்ற சாட்சி சாது கர்வத்தூர் கல்வியாயர் ஒண்ணு ஓமந்தூர் தத்துவமூர்த்தி ரெண்டு உச்சி வரிசைப்பட்டி சோமசுந்தர பிள்ளை மூணு இன்னும் அநேக சாட்சிகள் என்ன இருப்பதா என்னுடைய சாட்சிகளை தீர விசாரித்து என்னுடைய எதிரிகளுக்கு தக்க தண்டனை கொடுத்து என்னுடைய அறிவானந்தபுரம் சுயம் பிரகாசம் அருள்நீர் மடை காட்டும் என் பார்வைக்கு எப்படி பிராத கடைசியில பிரே என் பார்வைக்கு கிடைக்க முடியாதும் நாம் வாசியரை நடத்த முடியாதும் கும்பகோணத்து அரசரும் மச்சு வீட்டு ஆசரம் ஒன்று கூடி ஒன்றே ஆதியாய் ஒன்றே நீதியாய் ஒன்றே ஜோதியாய் இருக்கும் காட்டி காட்டி பிரார்த்திக்கிறேன் எழுதிக்கிட்டேன். அவர் வயசுல ரொம்ப பெரியவர், அவர் அப்படியே தாழ்ல உழவு வந்தார். அதுலயோ என்ன நடக்கூடாதுயா இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. இது நீங்க தான் ஜட்ஜி, நீங்க தான் வக்கீல், எல்லாரும் சொல்லி நீங்க தான் பண்ணணும். இது என்ன எங்கேயே கூட்டிட்டு போகுது? அவ்வளவுதான் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டாரு, நம்ம வீட்டிலேயே குடிச்சாரு. அப்படியே ரெண்டு நாள் எப்படியே இந்த விளக்கங்கள்லாம் கேட்டு இந்த உடற்கூறு அப்படியே திருச்சி திருச்சி போட்டு அவர் விளக்கங்கள் கொடுத்ததை விட அவர் அப்படியே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, சாட்சாத் நாராயணமூர்த்தியே பார்த்துட்டேன்னு. உணர்ந்து அன்பே
கிடைக்கக்கூடிய வெற்றி பிறந்த பிறவியின் பயனாகிய
இறைவனோடு இறந்தர கலக்கக்கூடிய அந்த உறுதி வாய்ந்த விஞ்ஞானம் நாம் அடைய வேண்டுமையானால், இப்ப நான் சொன்ன இந்த படிநிலைகள் ஐயா நம்ம எடுத்து காட்டுகிறார, அது அப்படியே ஒன் பை ஒன் அந்த ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் சொன்னா, அப்ப மரணமில்லா பெருமாள் வாழ்ந்த நிலம் பண்ணி உணைத்துறையை உன்னை இட்டுக்கட்டு நான் சொல்லல, போய் புகழே நான் போய் சொல்லல, சத்தியம் சொல்கின்றேன், உண்மை உழைக்கின்றேன். போர்ச்சபையில் சிற்சபையில் புகுந்தவன் அற்புதமான ஒரு வழிகாட்டுதல நமக்கு ஐயா நம்ம கொடுத்து போயிருக்காரு, பாத்துருங்க ரொம்ப அற்புதங்க. நமக்கு இதை விட என்னையா வேணும், எல்லாம் கொடுத்துட்டாருங்க. நம்ம போயிட்டு புதுசு ஆராய்ச்சி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு நம்ம வேலை. அவன் வந்துட்டு 4.5 வருஷம் படிக்க பிறகுதான் அவனுக்கு பிஹெச்டி கிடைக்கும். இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இவரே பண்ணி நம்ம கையில எல்லா கையிலும் பிஹெச்டி அன்னைக்கே கொடுத்துட்டாரு. நம்ம கையெழுத்துதான் போடல, அற்புதமான நடந்ததெல்லாம் நான் மட்டும் திருமணம் போயிட்டு என் ஆளுநரை திருமணம் பண்ணுங்க ஆளுநிலை திருமணம் பண்ணுங்க. அற்புதமான எல்லா இடத்துலையும் நடத்தணும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லா இடத்துல நடக்கணும், நிறைய பேர் கூட்டுங்க, நிறைய பேர் கூட்டுங்க. நாங்கள் பிப்ரவரி மாதம் இந்த அறிவிப்பு பிப்ரவரி மாதம் 15, 16, 17, 18 நான்கு நாட்களில் ஒரு பெரிய எக்ஸ்போ நடத்துறோம். எங்க சித்த மருத்துவ அரசு சித்த மருத்துவ கல்லூரி அலுவலகத்துல அதுல 600க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு நாங்க கண்காட்சி வைக்கிறோம். நிறைய சிறுதானியங்கள், நிறைய நெல் வகைகள் எல்லாத்தையும் கொண்டு வைக்க போறோம் சொல்லுவாரு. இப்படி எல்லாத்தையும் எங்க ஸ்டூடெண்ட் தயாராகிட்டாங்க, மக்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி சித்த மருத்துவ அரசு சித்த மருத்துவ கல்லூரி வளாகத்துக்குள்ள நாங்க நடத்தோம். இப்படி தொண்டுகள் நாங்க நிறைய செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டு இன்னொரு வரும் மே திங்களில் மலேசியாவுக்கு சன்மார்க்க சுற்றுப்பயணம் ஒன்று வச்சிருக்கேன். நான் இப்போ சன்மார்க்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்தோம். அந்த அனுபவத்தில் நான் எழுதியிருக்கேன் சன்மார்க்க நேஷனில். அதில் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றா போகணும், அதில் உள்ள அற்புதமான பல இடங்கள் பார்த்துட்டு அப்படின்னு திட்டம் கட்டியிருக்கேன். அதனுடைய விவரம் எல்லாம் நான் இந்த ஜனவரி திங்களில் எழுதுவேன். அது தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் முடிஞ்சவங்க அதை கடைபிடிச்சு நம்மளாம் ஒன்றா போயிட்டு வரலாம் அப்படின்ற சிந்தனைகள் இருக்கணும். இங்க வந்து 10 குடும்பங்கள் தயாராக இருந்தாங்க, பெரிய சயின்டிஸ்ட் எல்லாரும் ஜட்ஜஸ் அவங்களாம் வராங்க. நம்ம சன்மார்க்க அன்பர்கள் இந்த பேர் என்ன சன்மார்க்க சுற்றுப்பயணம் நம்ம மக்களாக போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். செய்தியை மத்தியிலேயே சொல்லிக்கலாமே வைக்கிறேன். அதனால சகோதர சகோதரிகளே, நீங்க வாழ நீங்க உங்க சமயத்திலே இருங்க, உங்க ஜாதியிலேயே இருங்க, உங்க மதத்திலே இருங்க, அந்த வழியிலேயே வராதுங்க. ஆனா சிந்தனை மட்டும் இறைவன் உருவான கோவிலை கொடுக்கதான் சுத்த சன்மார்க்க கொடுக்க நடித்தோம். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாங்க கடவுள் கொடுத்துருக்காங்க, கடவுள் ரொம்ப பேர் சொல்றாங்க அதெல்லாம் பொய் கிடையாது, கடவுள் கொடுத்துருந்தான் அவர் யார் தெரியுமா ராமலிங்கம். அங்கதான் பொறி வச்சிருக்கோம் ராமலிங்கம் அவன் தான் அங்கதான் ஆபத்தம். அப்படி இல்லை, பரம்பொருள் யார் வணங்குறதும் இல்லை, வணக்கத்துக்கு தெரியவன் தான், அது பரம்பொருள் கை அப்படின்ற சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டு
இதுல உள்ள மேலும் விளக்கங்கள்லாம் நம்ம இந்த சன்மார்க்க கூட்டங்கள் போனா கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னும் மக்களை எல்லாம் ஒன்று செய்து பாருங்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் போய் நீங்க கலந்துக்குங்க. அவங்க எந்த விளக்கம் சொல்லுவாங்க அதெல்லாம் தான் வாழ்க்கையா அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். கிடைக்காத வாங்கிக்க கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி விடைபெறுகிறேன். போனால் வராது, நான்கு நேரம் போனால் வராது, வார்த்தை போனால் வராது, உயிர் போனால் வராது, மானம் போனால் வராது. இந்த நாளையே காப்பாத்திக்க நம்ம நிம்மதியா இருக்கும். ஒருவன் யாரோ ஒருவனுக்கு நம்ம நம்ம யாரு அவன் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. அவன் பசியில தோல்வி இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒருவேளை தோல்வி கொடுக்க யாராவது கொடுத்து தயாராக்கிறான். இத உலகம் கடைபிடிச்சுன்னா உலகம் இன்னைக்கு ராணுவத்துடைய தேவையில்லை, நீதித்துறை தேவையில்லை. அவன் வழியாடுறது செல்வாக்கு இருக்குது, அவன் பார்க்குது. அதை வச்சிருக்கோம். பரிமாறிக்கிறேன் தெரியாத